ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேழ்வரகு. கேழ்வரகில் இல்லாத சத்தே கிடையாது. சின்னங்கிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடியதாக தான் இந்த கேழ்வரகு. இந்த கேழ்வரகில் இல்லாத சத்தே இல்லை, அத்தனை சத்தும் இந்த கேழ்வரகில் இருக்குது. யார் யார் சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம், என்னென்ன விதத்தில் சாப்பிட்டா அதோடய சத்து முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். கேழ்வரகை பயன்படுத்திருக்கீங்களா, எந்த விதத்தில் பயன்படுத்திருக்கீங்க, கூழாக காய்ச்சி குடிச்சிருக்கீங்களா, இல்லை களி மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா, எந்த விதத்தில் பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் மூலயமா தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இதை குழந்தைகளுக்கு எந்த விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம். அதுவும் இல்லாமல் கேழ்வரகில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது தெரியுமா, நிறைய விதமான சத்துக்கள் இந்த கேழ்வரகில் இருக்குது. கால்சியம், இரும்பு சத்து, புரத சத்து, நார் சத்து, இன்னும் பிற தாதுப்புகள் அனைத்துமே இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஆரோக்கியம் உணவு அப்படின்னா நம்ம கேழ்வரகை சொல்லலாம். சிறுதானிய வகைகளிலேயே சிறந்த உணவு அப்படின்னா இந்த கேழ்வரகை தான் சொல்ல முடியும். ஆரோக்கியமான உணவு அப்படின்னாலும் கேழ்வரகை தான் சொல்ல முடியும். இந்த தானியத்தில் குறைந்த அளவில் கொழுப்பு இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் கூட ஒரு அளவுக்கு கொழுப்பு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராகியில் வந்து கம்மியான கொழுப்பு சத்து தான் இருக்குது. அதனால் இந்த எல்லாருமே, அதாவது சர்க்கரை நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கேழ்வரகை வந்து எடுத்துக்க ரொம்பவும் நல்லது. அதுவும் இல்லாமல் இதில் பலவிதமானங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து இரத்த சோகை அப்படிங்கிற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, கை கால்லாம் வலிக்குது, சத்து இல்லாமல், கால்சியம் சத்து இல்லாமல் ரொம்பவும் டயர்டாகி போய் நம்ம இப்போலாம் குழந்தைங்களே அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ராகி மாவில் கூழ் காய்ச்சியோ அல்லது களியாவோ வேறு விதத்துலேயோ அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு பிடித்தமான விதத்தில் நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால நல்ல ஒரு சத்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ராகியில் வந்து நரம்புகளை வலுப்படுத்தும் சத்து உள்ளது. கேழ்வரகு உணவுகளை அவ்வப்போது சாப்பிட்டு வந்தால் உடல் மற்றும் மனநலம் மேம்படும். பெண்கள் வந்து கேழ்வரகுனால் செய்யப்பட்ட கஞ்சி, இதர களி இந்த மாதிரி அடிக்கடி நம்ம உணவில் சாப்பிட்டு வர்றதுனால தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். தாய்மார்களுக்கு உடல் சக்தியும் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க ரொம்ப டயர்டாகி உட்காந்துட்டு இருக்கீங்களா, இந்த கேழ்வரகை பயன்படுத்தி சாப்பிட்ற பொருளை சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இதில் கால்சியம் தத்து, கால்சியம் போன்ற கேழ்வரகு சிறந்த உணவாக பார்க்கப்படுது. பால் பொருள்களை விரும்பாதவர்கள், கால்சியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே இந்த கேழ்வரகை எடுத்துக்கிறது நல்லது. ஒரு 100 கிராம் கேழ்வரகில் 344 மில்லியன் கிராம் வந்து கால்சியம் இருக்குது. எனவே எலும்புகளையும் பற்களையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. சிறுதானியங்களிலேயே ராகி அதாவது கேழ்வரகு அதிக ஊட்டச்சத்து நிறைந்த தானியம். இரத்த சோகை இருக்கிறவங்க, உடல் பருமன், தூக்க பிரச்சனை, பதற்றம் போன்ற பிரச்சனை உள்ளவங்க இது ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவாக சொல்கிறாங்க. கேழ்வரகில் அதிகப்படியான இரும்பு சத்து உள்ளதால் உடல் வலிமையை தரும் இந்த கேழ்வரகு. அரிசியை விட குறைந்த அளவு கார்போஹைட்ரேட், அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இந்த கேழ்வரகு. இதை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை சிறப்பாக கட்டுப்படுத்த அது மட்டுமல்ல சர்க்கரை அளவை டபுக்கென்று ஏறாமல் ஒரே சீராக வைத்துக்கிறதுக்கு இந்த ராகி நல்ல ஒரு உணவாக இருக்குது. இருப்பினும் இதை கூழாக, களியாக, ரொட்டியாக செய்து சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. அதிக நார்ச்சத்து, சில அமினோ அமினங்கள் அடிக்கடி சாப்பிட்றதுனால இதில் வந்து உடல் பருமன் குறைக்க உதவுது. அதுவும் இல்லாமல் உடலில் தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த ராகி ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. நல்ல கொழுப்பின் அளவு அதிகமாக இருக்கிறதால இதில் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் விகிதம் சமமாக வைத்துக்கிறதுக்கு இந்த ராகி நல்லதாக இருக்குது. எந்த தானியத்தை விடவும் ராகி தான் மிகச்சிறந்தது. அதுவும் இல்லாமல் இதில் கால்சியமும் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த ராகி வந்து அதாவது வயதானவங்களோ, அதாவது வயதான ஆண் பெண் இவங்கெல்லாம் வந்து அதிகமாக மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ராகியை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இரத்தத்தோட கால்சியம் அளவை தக்க வைத்து கொள்கிறதுக்கு இந்த ராகி ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின், மினரல் என கலவையாக அத்தியாவசிய சத்துக்கள் நிறைந்தது இந்த கேழ்வரகு. இதை எளிதில் வந்து ஜீர்ணமாகக்கூடியது மிகச்சிறந்த உணவாகவும் இந்த வயதானவர்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள உணவாக இந்த ராகி இருக்குது. இது பச்சிளம் குழந்தைகளுக்கு உகந்தது. 6 மாத குழந்தைகள் முதலே கூழை கொடுக்கிறது, ராகி கூழ் கொடுப்பது ஏற்ற உணவு. தாய்ப்பாலுக்கு இணையாக இந்த ராகி
ராகிபால் கூழ் வந்து பார்க்கப்படுது. புது தாயின் தாய்ப்பால் சுரப்பது அதிகரிக்கவும் இரத்த சோகையை அகற்றவும் இந்த முளைக்கட்டிய கேழ்வரகுல 88% வந்து இரும்பு சத்து இருக்குது. இந்த இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். சிலருக்கு வந்து இன்க்ளூடன் அலர்ஜி என கூறப்படும் கோதுமை முதலான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வந்தாங்கன்னா வாந்தி பேதி ஒவ்வாமை போன்றவை ஏற்படுத்தலாம். ஆனால் கேழ்வரகுல இப்படி எந்த பிரச்சனையுமே வராது. சிறந்த ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா கேழ்வரகு தான் சொல்லலாம். இது 6 மாத குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் ஏற்ற உணவாக இந்த கேழ்வரகு இருக்குது. அதாவது 1200 மாத குழந்தை வரை, 1200 மாத குழந்தைனா 100 வயது தாத்தா வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ஏற்ற உணவு. ஊட்டச்சத்துக்களை அள்ளித்தரும் மிகச்சிறந்த உணவுகளில் ஒன்று நம் ராகி. அதனால்தான் எனவோ வாழ்க்கையில் இட்லி தோசை புட்டு களி கஞ்சி பரோட்டா இனிப்புருண்டை என பல உணவுகள் என்னென்ன வகைகள் உள்ளதோ அத்தனையுமே இந்த ராகியை வைத்து பயன்படுத்தி சாப்பிடுவது ரொம்பவும் நல்லது. 6 மாதம் முதல் வரையுள்ள குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே இது சாப்பிட ஏற்ற உணவாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் கேழ்வரகை சுத்தம் செய்து இரவு தண்ணீரில் ஊற வைத்து அதை வந்து மிக்சியிலையோ அல்லது ஆட்டுக்கல்லையோ போட்டு ஆட்டி அதை சார் எடுத்து அந்த சாரில் அரைத்து குழந்தைகளுக்கு கூழ் ஊட்டினா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அதுவும் இல்லாமல் தாய்ப்பாலுக்கு நிகராக இந்த ராகி கூழ் வந்து பார்க்கப்படுது. அப்படி ஒரு நல்ல உணவு தான், அதாவது தாய்ப்பாலுக்கு நிகராக வேறு எந்த உணவையுமே சொல்ல முடியாது, அப்படி ஒரு நல்ல உணவாக இந்த ராகி பால் கூழ் வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. நம்ம அன்றாட உணவில் இருந்த சிறுதானிகள்லாம் முக்கியமானது இந்த கேழ்வரகு. முன்பெல்லாம் எந்த பக்கம் பார்த்தாலும் கேப்பக்களி கிடைக்காத வீடே இருக்காதுன்னு சொல்லலாம். அப்படி கேப்பக்கூழ் இல்லாத அம்மன் கோவிலே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த ராகி வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போ உணவுகள் மட்டுமல்ல நமது கலாச்சாரத்தையோடு நீண்ட காலமாக தொடர்புடையது இந்த கேழ்வரகு மட்டும்தான். இப்போ ஒரு சிலர் வந்து இந்த கேப்பக்களியும் ராகி கூழும் குடிக்கிறத தவிர்க்கிறாங்க. ஆனால் இது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் மட்டுமல்லாமல் உலகில் பல்வேறு நாடுகள் வந்து இதோட பயன்பாடு அதிகமாக இருக்குது. இந்தியா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கு, தமிழ்நாடு, பீகார் இன்னும் சில மாநிலங்களில் முக்கியமான பயிராக இந்த ராகி பயிர் பயிரிடப்படுது. அதனால் இப்படி எல்லாரும் இந்த ராகியை அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னா எலும்புகளோட வலிமைக்கும் கால்சியம் சத்து மிக அதிகமாக இந்த ராகியில் இருக்குது. கேழ்வரகுகளை மற்ற தானியங்களை விட அரிசியை விட அதிகமான கால்சியம் சத்து உள்ளது. வயதான பெண்கள் வதை, அதாவது மாதவிடாய் நின்ற பெண்கள் கூட இது சாப்பிட்றதுனால ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா வயதான காலத்தில் எல்லாருமே மூட்டு தேய்மான பிரச்சனைகள்னால, அதாவது கால்சியம் சத்து பிரச்சனை குறைவுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த ராகியை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த ராகியை எடுத்துக்கலாம். இல்லை ரிப்பிடோபன் அமினம் அதிகமான, அதாவது பசியை கட்டுப்படுத்தும் தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் குறைவாக சாப்பிட்டாலே வயிறு நிரம்பியது போன்ற உணர்வு ஏற்படும். அதனால் தான் இந்த உடல் எடை குறைக்கணும் நினைக்கிறவங்க விரும்புகிறவங்க எல்லாருமே இந்த ராகியை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அரிசியை விட குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் அதிக அளவு நார்ச்சத்து கொண்டது இந்த ராகி. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறித்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யவும் இந்த ராகி இந்த வேலையும் செய்யுது. குறிப்பாக இதில் உள்ள லெத்தின் என்ற மெலுத்தின் போன்ற அமினோ அமிலங்கள் கல்லீரலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டவை. அது மட்டுமல்லாமல் இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க அதிக அளவு இரும்பு சத்து உள்ளதால் உடலுக்கு வலிமையை தரக்கூடியது இந்த ராகி. இரத்த சோகை வராமல் தடுக்கும். அது மட்டுமல்லாமல் இரத்த சோகை எதனால் வருதுன்னா உடம்புல ஹீமோகுளோபின் அளவு வந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இரத்த சோகை ப்ராப்ளம் இருக்கும். உடம்பு டயர்டாக இருக்கிற மாதிரி, நடக்க முடியாத மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகி கூழ் அல்லது ராகியை எந்தாவது ஒரு விதத்தில் பயன்படுத்துறதுனால அதற்கான சத்து முழுமையாக கேட்டு அவங்களுக்கு பலன் பெறலாம். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ராகியை பயன்படுத்தி என்ன பலன் பெற்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மூலமா எங்களுக்கு தெரிவிங்க. தேங்க்யூ.
மலை, இந்த கருங்காலி மலை நாங்கள் ஓனாக சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கருங்காலி மலையை அணிவிறதுனால நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும். இந்த கருங்காலி மலை உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.